ஜெயலலிதாவோ கருணாநிதியோ எடப்பாடியோ ஸ்டாலினோ போலீஸ் லாபியை பகச்சுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியாளர்கள் யாருமே தயாராக இல்லை. தெரு தெருவாக போய் பேசுனீங்க, தென் மாவட்டம் பூரா பேசுனீங்க, தூத்துக்குடியில் சந்து பொந்தெல்லாம் பேசுனீங்க, சம்பந்தப்பட்டவர்கள் தப்ப முடியாது. ரெண்டு எலெக்ஷன்ஸை, ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒரு அசம்பிளி எலெக்ஷனை ஜெயிச்சுட்டு இன்றைக்கி வந்து மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை திமுக இழுத்திருக்கிறது. இப்படிப்பட்ட வெட்கங்கெட்ட கேடுகட்ட வார்த்தைகளை பேசுவார்கள். எது ஊழல் பிரச்சனையே கிடையாது, மதவாதம் தான் பிரச்சனை, புத்தி இருக்கவன் இதை பேச மாட்டான். இப்படி பேசுபவர்கள் தங்களை கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லிக்கொள்வது அருவறுப்பானது. தினமும் காலையில் அதிமுக தொண்டை எந்திரிச்சு பள்ளி தேய்ச்சிட்டு கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணணுமா? பிஜேபியோட உறவு இல்லைன்னு எதுக்கு அதெல்லாம் செய்யணும்? இல்லைன்னு நாலு தடவை சொல்லியாச்சு. தீர்மானம் போட்டால் என்ன போடாட்டி உங்களுக்கு என்ன வந்து? 2002 குஜராத்தின படுகொலைகளின் போது மோடி அரசுக்கும் குஜராத்தில் உள்ள மோடி அரசுக்கும் வாஜ்பாயி மத்தியில் உள்ள வாஜ்பாயி அரசுக்கும் அதில் அங்கம் வகித்த திமுக வரிந்து கட்டி கொண்டு வக்காலத்து வாங்கியது. பார்லிமெண்ட் ரெக்கார்ட்ஸை பார்த்தா தெரியும்ல, மதவாதம் தான் உன்னுடைய உண்மையான எதிரினா? அந்த மதவாத கட்சியை உதறிவிட்டு வருகிற அண்ணா திமுகவை திமுக வரவேற்காமல் எதிர்ப்பது ஏன்? நான் திருப்பி போட்டு கேட்குறேன். தேர்தலில் வரும் எந்த தேர்தலையும் பிஜேபியோட உறவு இல்லைன்ட்டாரு. அப்புறம் வந்து தீர்மானம் போடல, நொட்டு நொசுக்குன்னா என்ன பேச்சு? தீர்மானம் போட்டால் மட்டும் திமுக அடங்கிடுமா? தினந்தனம் நெஞ்ச கீழ்ச்சி காமிக்க முடியாதுன்ற இல்லை. அவர் அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, பாஜக விமர்சிக்கும் போது காங்கிரஸையும் சேர்த்து விமர்சிக்கிறாரு, அது வந்து பாஜக எதிர்ப்பை வந்து மட்டுப்படுத்துறதுக்கான இல்லைங்க. பாஜக எதிர்ப்புக்கு நான் வைக்கிற அளவுகோல் தான் ஒரே அளவுகோல், புலிக்கு பயந்தவெல்லாம் என் மேலே படுத்துக்கணும், திமுகவும் அதை ஆதரிக்கக்கூடிய தொங்கு சதைகளும் பேசுவது என்பது அயோக்கியத்தனமானது. நான் 1 2 3 4 5 6 7 நான் போட்டிருக்க இந்த அளவுகோல் படி, இந்த கண்டிஷனாலிட்டிஸ் படி தான் நீ எதிர்க்கணும், அப்படி இல்லைனா நீ சங்கி என்று சொல்வது பச்சை அயோக்கியத்தனம். உங்கள் இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒத்துமை அப்படியே பொங்கி வழிதா? சனாதனத்தை பற்றி பேசி சந்தி சிரிக்குதுல வட இந்தியாவில். வெளிப்படையாக விபி சிங் சிலை திருப்பிழாக்கு எந்த அகிலேஷ் யாதவை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி நீங்கள் முச்சி மோந்தீர்களோ அதே அகிலேஷ் யாதவ் அங்கே போய் 8 நாள் முடியறதுக்குள்ள ஒரு பிஏ போடுறாரு, ஹிந்து மதத்தை விமர்சிப்பதை திமுக நிறுத்த வேண்டும். ரெண்டு பேப்பரில் பேஜ் 1 வருது. எவனாவது தமிழ்நாட்டில் இருக்க ஊடகங்கள் அதை எடுத்தானா? இந்த பிரச்சனைலாம் ஏன் வருது? பேசாத பேச்சு காது வரைக்கும் வாய் கிழிஞ்சதில்லை. உலகத்திலே நாங்கள் தான் உத்தமர்கள், இந்தியாவிலே நாங்கள் ராமராஜ்யத்தை கொடுக்கணும்னு பேரை சொல்லலையே ஒழிய வித்தியாசமானவர்கள் வியார் கவர்மெண்ட் வித் டிஃபரன்ஸ்னு சொன்னீங்க. இன்னைக்கு சந்தி சரிக்குது இல்லை. சிஎம் கான்வாய் 22 நிமிஷம் பப்ளிக் அந்த ஒரு கூட்டத்தில் நிறுத்தப்படுது, எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டேங்குது. அப்போ இதுவரைக்கும் இருந்த முதலமைச்சர்கள் ஓரளவுக்கு கிளீனாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு சடன் பவராக வச்சுருந்தாங்க, இன்றைக்கி அந்த பவர் கூட சிஎம் கண்ட்ரோலில் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது சார். உங்கள் கேள்வியிலே பதில் இல்லை. நீங்கள் என் வாயால் பதில் வாங்க வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும். தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். டிசம்பர் 26 அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெற்றுச்சு. கூட்டத்தில் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. கட்சியில் இருந்த முக்கிய தலைவர்கள்லாம் பேசியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். அதில் நிறைய விஷயங்களை பார்க்க முடிஞ்சு. ஒன்று வந்து அதிமுகவுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஒன்று, ஆளுங்கட்சி மீதான அரசு மீதான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு ரெண்டு விஷயமாக இருந்துச்சு. முதல்ல அதிமுகவுடைய செயல்பாடுகள். 24 தேர்தல் வரப்போகுது, தேர்தல் தொடர்பான எந்த பெரிய கருத்தையும் சொல்லலை. இன்னொன்று, பாஜக கூட்டணியிலிருந்து விலகிட்டோம்னாலும் பாஜக மீதான ஒரு காட்டமான விமர்சனமோ எதுவுமோ இல்லை, ஒரு கிளாரிட்டியே கொடுக்காத மாதிரியான ஒரு விஷயமாக இருந்துச்சு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆ, தீர்மானத்தில் பாஜக உறவை பற்றி எதுவும் சொல்லலை, வரக்கூடிய தேர்தல் பற்றி அலையன்ஸ் பற்றியும் எதுவும் சொல்லலை, தீர்மானத்தில் சொல்லலை. திருமணத்திலேயும் சொல்லலாம், அதுக்கப்புறமும் அவர் ஸ்பீச்சில் வந்து அவர் எடப்பாடியார் வந்து பிஜேபியுடன் உறவு இல்லை என்பதை வலியுறுத்தினார். அதுக்கு அதிர்ந்த கரவோலங்கள் கரவொலி வந்து கரவொலியால் அரங்கங்கள் அரங்கம் அதிர்ந்தது, எழுந்த கரவொலி அரங்கத்தை அதிர வைத்தது உண்மை. பட் தீர்மானத்தில் இல்லைன்றது நம்ம கவனிக்கணும். எனவே அவங்க அந்த அவங்களுடைய கட்சி உயர்மட்ட குழு எடுத்த முடிவு 3-4 மாதங்களுக்கு முன்பு பாஜகவுடன் உறவில்லை, என்டிஏ விட்டு வெளியேறிவிட்டோம் என்பதை 2 முறை இந்த பொதுக்குழுக்கு முன்பு 2 முறை எடப்பாடியார் உறுதிப்படுத்தினார், பொதுக்குழுவிலும் 2 முறை உறுதிப்படுத்தி விட்டார். அதை தான் நம்ம ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கணும். தீர்மானம் ஏன் போடலைன்றதை வந்து அது முக்கியமானதுதான், ஆனால் அது 1.5 மட்டுமே வைத்து மறுபடியும் அதிமுகவுடன் போவார் பிஜேபியுடன் போவார்கள் என்று சொல்ல முடியாது. திரும்ப திரும்ப எடப்பாடியார் தெளிவுபடுத்தி விட்டார். ஆகவே இவ்வளவு தூரம் நடந்த பிறகு 24 ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இருக்காது. மேபி 24 பிறகு 26 இருக்கலாம், நான் மறுக்கல. வரக்கூடிய தேர்தல் என்ன, 4 மாதத்தில் வரக்கூடிய மக்களவைத் தேர்தல்களில் பாஜக அதிமுக கூட்டணி கண்டிப்பாக இருக்காது. அதுதான் டேக்அவே ஆஃப் தி ரெச இந்த பொதுக்குழுவோட முக்கியமான விஷயம், டேக்அவேன்னு சொல்லுவாங்க. அது கொடுக்கும் செய்தி என்னவென்றால் பாஜகவுடன் ஒட்டுமில்லை, உறவுமில்லை தேர்தல்களில் என்பதை மீண்டும் ஒரு முறை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான், தீர்மானத்தில் இல்லை என்ற ஒரே காரணத்தை வைத்து பாஜக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி அமையும் என்று நான் நிச்சயம் சொல்ல முடியாது.
இல்லை 24 கூட்டணி இல்லைங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் பாஜக விமர்சிக்கலை, மறைமுகமாக அந்த ரகசிய கூட்டணி இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. உதாரணத்துக்கு வந்து விமர்சனம் பண்ணும்போது கூட வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையில் தான் மத்திய அரசு இருக்குன்னு சொல்லும்போது காங்கிரஸையும் சேர்த்துக்கிறார். மழை வெள்ளத்துக்கு சொல்லும்போது கூட வந்து மத்திய அரசை குறை சொல்வது வேதனை அளிக்குது அப்படிங்கிறாரு. அப்போ பிஜேபி கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அவசர அவசரமாக ஆர்எஸ் பாரதியும் அறிக்கை கொடுக்குறாரு, இந்த மாதிரி அதிமுக வந்து பொய் சொல்லுது, இரட்டை வேடம் போடுது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அதிமுக பாஜகவுடன் உறவை அறுத்தது, கூட்டணி இல்லை என்று தெரிவித்தது, என்டிஏ விட்டு விரைகணும் என்று சொல்லுவது கடுமையான கோபத்தை, கலக்கத்தை, அச்சத்தை, வெறுப்பை உண்டாக்கியிருக்கிறது. ஏனெனில் திமுக அரசுக்கு கடந்த 2.5 காலத்துக்கு மேலாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக மக்கள் மன்றத்தில் மிகப்பெரியதொரு எதிர்ப்பு உணர்வு வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டுருக்குது. மூலை முழுக்கெல்லாம் ஆன்டி இன்கம்பன்சி வளர்ந்துட்டுருக்கு. அதுவும் இந்த மழை வெள்ளத்துக்கு பிறகு சென்னையிலையும் தூத்துக்குடியிலையும் தென் மாவட்டங்களையும் கணிசமான அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி வளர்ந்துருக்கு. ஆனால் வாக்குகள் திமுக விட்டு வெளியில் போனாலும் அது அதிமுகவுக்கு போகாமல் இருந்ததுக்கு காரணம் அவர்கள் பாஜகவோடு இருந்தது. இன்றைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கிறது. திமுகவை பிடிக்காதவர்கள் அதிமுகவை நோக்கி நகர்வதற்கு பாஜக இனி ஒரு தடையாக இருக்க முடியாது. ஏன்னா பாஜகவை விட்டு அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். அந்த கோபத்தில் தான் ஆர்எஸ் பாரதி போன்றவர்களும் திமுகவும் தொடர்ச்சியாக தொலைக்காட்சி வாதங்களிலிருந்து, பொதுவெளியிலிருந்து, கட்சி கூட்டங்களிலிருந்து, அவர்கள் விடுக்கக்கூடிய அறிக்கைகளிலிருந்து, சமூக வலைதளங்களில் செயலாற்றுவது வரைக்கும் அவர்கள் அத்தனை பேரும் அதிமுக பாஜக கூட்டணி உறவு அறிந்ததை நம்ப மறுப்பதும் தொடர்ந்து அதை கேள்விக்குள்ளாக்குவதும் இது திமுகவின் வாக்கு வங்கியை ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கும் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்ட காரணத்தால் தான். ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்வேன், மக்களவைத் தேர்தல்களில் பாஜக அதிமுக உறவு இல்லாவிட்டாலும் திமுகவுக்கு பெரிய பாதிப்பு வராது. ஏன்னா நடக்கப்போகுது மாநில மக்களவைத் தேர்தல் என்பதால் மோடி வேண்டுமா வேண்டாமா எனும் பொழுது இங்கு மோடியை பிடிக்கலைன்னா எனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அதிமுக தான் ஓட்டு போட்டாகணும். அண்ணா திமுக ஓட்டு போட்டால் எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா திமுக கூட்டணி ஓட்டு போடுவதன் மூலம் மட்டும்தான் பாஜகவை தேர்தல் களத்தில் நாம் தோற்கடிக்க முடியும். இந்த குறைந்தபட்ச புரிதல் திருவாளர் பொதுஜனத்துக்கு இருக்குது. அதனால் திமுக இவ்வளவு தூரம் அச்சப்பட தேவையில்லை. மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே இஸ் சேஃப். திமுக பிடிக்காதவன், திமுக அரசு வீட்டுக்கு போக வேண்டும் என்று விரும்புபவன் மக்களவைத் தேர்தலில் அதிமுக ஓட்டு போட மாட்டான். ஏன்னா அது மோடிக்கு போடுற ஓட்டு. திமுகவை விட மோடியை வெறுக்கக்கூடியவர்கள் தமிழக அரசில் அதிகமாக இருக்கிறார்கள். மோடி திமுக ரெண்டுமே ஒன்று, ரெண்டு பேரும் வேண்டாம் என்பவர்களும் இன்று கணிசமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நடக்கப்போவது மக்களவைத் தேர்தல்கள் என்பதால் இந்த பிஜேபி எதிர்ப்பு என்பது கண்டிப்பாக திமுகவுக்கு சாதகமாகத்தான் முடியும். பிஜேபியை விட்டு ஏடிஎம்கே விலகினாலும் விலகாவிட்டாலும், ஏடிஎம்கே பிஜேபியை உதறினாலும் உதறாவிட்டாலும், அசம்பிளி எலெக்ஷன் வந்ததுன்னா அது கம்ப்ளீட்லி வேறு பால்கேம். ஆகவே திமுக இவ்வளவு அச்சப்பட தேவையில்லை. ஆனால் அவர் அஞ்சுகிறார்கள் என்பது அவங்களோட நீஜருக்கு ரியாக்ஷன் வாங்க. அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலகிய பிறகே அவர்கள் தொடர்ச்சியாக இது நாடகம் 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 என்று பேசியவர்கள் இன்றைக்கு பொதுக்குழுவில் எடப்பாடி உறுதிப்படுத்திய பிறகும் நம்ப மறுப்பது என்பது என்ன செய்தாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள். தினமும் காலையில் அதிமுக தொண்டை எந்திரிச்சு பல்லு தேய்ச்சிட்டு கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணணுமா பிஜேபியோட உறவு இல்லைன்னு? எதுக்கு அதெல்லாம் செய்யணும்? இல்லைன்னு 4 தடவை சொல்லியாச்சு. தீர்மானம் போட்டால் என்ன போராட்டி உங்களுக்கு என்ன வந்தது? விஷயம் என்னென்னா பாஜக அதிமுக உறவு அருந்தது, திமுக வாக்கு வங்கியை ஏதாவது ஒரு விதத்தில் சிதைக்கும். ஆனால் பார்லிமெண்ட்டில் திமுகவுக்கு பாதிப்பு வராது, அசம்பிளியில் தான் அந்த பாதிப்பு வரப்போகுது. அப்படி இருக்கையில் வரக்கூடிய மக்களவைத் தேர்தல்களை வைத்தே திமுக இவ்வளவு தூரம் அஞ்சுவதும் கவலைப்படுவதும் ஏடிஎம்கேவை ஏகடியம் செய்வதும் என்னால் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லை அப்படின்னா இந்தியா கூட்டணியை ஆதரிக்க வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கறாங்க. நீங்கள் அவங்கள ஆதரிக்கலை அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்க ஒருத்தர் ஆதரிக்கணும் அப்படிங்கிற அந்த பைனரியாக ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு நேர்களில் கூட பேசியிருப்போம், நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் ஒரு வாட்டி பேசும்போது கூட சொல்லிப்பார், ஒரு விஷயத்தை நான் எதிர்க்கிறேங்கிறதுக்காகவே அதுக்கு மாற்றி நானே வைக்கணும்னு என்கிட்ட கேட்கக்கூடாது, ஆப்போசிட்டில் இருக்கிறதா ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளக்கூடாது, அது தவறான ஒரு விஷயம் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஸ்டாண்டை தான் இப்போவும் எடுக்கிறாங்க. இப்போ பாஜகவை எதிர்க்கிறாங்க அப்படின்னா இந்தியா கூட்டணிக்கு தான் கண்டிப்பாக ஆதரவு தெரிவிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அதிமுகவை தள்ளுவதுங்கிறத எப்படி எடுத்துக்கிறோம்? இல்லைங்க, அதிமுக வரிஞ்சு கட்டிக்கிட்டு போய் இந்தியா கூட்டணி ஆதரிக்க வேண்டிய அவசியம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அங்கே திமுக இருக்குது. இதே நிலைமையில் வைஸ் வெர்சாவாக இருந்ததுன்னா திமுகவை நோக்கி இந்த கேள்வி இவங்க கேட்பாங்களா? எப்படி கேட்பாங்க? திமுகவுக்கு அதிமுக எதிரி, அதிமுகவுக்கு திமுக எதிரி. அவங்க ரெண்டு பேரும் ஒன்று பிஜேபி மெயின் எனிமி கிடையாது. ஆனால் பிஜேபி இப்படி திமுக அப்படி சொல்லிக்கலாம், எங்களுக்கு மெயின் எனிமி பிஜேபி தான். ஆனால் உண்மையிலேயே திமுக கேளுங்க, நீங்கள் பிஜேபி அவங்களுக்கு மெயின் எனிமி, அண்ணா திமுக மெயின் எனிமியா? அண்ணா திமுக தான் மெயின் எனிமி, பிஜேபி தான் மெயின் எனிமினா 99 எப்படிங்க போய் சேர்ந்தாங்க? அதை யாருமே இன்றைக்கி பேச மாட்டேன்றாங்களே. 4 வருஷம் பவரில் இருந்து வளமான இலாக்காக்களை கையில் வைத்து கொண்டு ஆட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி அனுபவித்தது யார்?
டெல்லியில் 4 வருஷம் பவரில் இருந்தது யாருங்க? 2002 செப்டம்பர்லேருந்து 2003 டிசம்பர் 10 வரைக்கும் முரசொலிமான செத்த பிறகு தான் வெளியில் வராங்க. இல்லை நடுவில் வந்து அந்த 2002 குஜராத்தின படுகொலைகளின் போது மோடி அரசுக்கும் குஜராத்தில் உள்ள மோடி அரசுக்கும் வாஜ்பாய் மத்தியில் உள்ள வாஜ்பாய் அரசுக்கும் அதில் அங்கம் வகித்த திமுக வரிந்து கட்டி கொண்டு வக்காலத்து வாங்கியது பார்லிமெண்ட் ரெக்கார்ட்ஸை பார்த்தா தெரியும்ல. ஆகவே சி ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், ஏடிஎம்கே பிஜேபியுடன் அலையன்ஸில் இல்லைன்னு சொன்னால் எல்லா விஷயத்தையும் கிளப்பி இதுக்கு என் கருத்து சொல்லலை அதுக்கு என் கருத்து சொல்ல ஒவ்வொரு நாளும் கருத்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது, ஒவ்வொரு பிரச்சனையும் கருத்து சொல்லிட்டு இருக்க முடியாது. பை அண்ட் லார்ஜ் எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய கட்சி இந்த எலெக்ஷனில் அவங்களோட சீட் ஷேரிங்கில் இல்லை கூட்டணியில் இல்லைன்றது தான் உண்மை. அதை ஏற்றுக்க உங்களுக்கு திமுக மனசு மறுக்குது, ஏன்னா அது திமுகவின் வாக்கு வங்கியை சிதைக்கும். இந்த அச்சத்தால் தான் அவர்கள் திரும்ப 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 அதிமுக பாஜக கூட்டணி கூட்டணி கூட்டணின்றாங்க. இவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு கண்டிப்பாக இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதிமுக பாஜக கூட்டணி உறவு உரை முறிந்தது அசம்பிளி தான், அதுக்கு அடுத்து 2.5 வருஷம் இப்போ எதுக்கு அதுக்காக கவலைப்படுறேன். அதிமுக வந்து சிறுபான்மையினர் காவலன்னு சொல்கிறது வந்து நகைப்புக்குரியதாக இருக்குது. திடீர்னு சிறுபான்மை பாசம் வந்துருக்குது, சிஏஏ போராட்டத்தை ஒடுக்குனாங்க அதுக்கு ஆதரித்து ஓட்டு போட்டாங்க, இன்றைக்கி வந்து சிறுபான்மை காவலர் வேஷம் போகிறது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இல்லைங்க இப்போ நீங்கள் ஒரு விஷயம் இப்போது புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு எலக்ட்ரல் கம்பல்ஷன் இருக்குது, தங்களுக்கான வாக்குகள் தமிழ்நாட்டில் வராமல் போனதுக்கு காரணம் பிஜேபி சகவாசம்னு தெரிஞ்சுட்டு அவங்க உதறிட்டு வராங்க. நீ நியாயப்படி அதை வரவேற்கணும்ல, நீயே அதை எதிர்க்கிற மதவாதம் தான் உன்னுடைய உண்மையான எதிரினா, அந்த மதவாத கட்சியை உதறிவிட்டு வருகிற அதிமுகவை திமுக வரவேற்காமல் எதிர்ப்பது ஏன்? நான் திருப்பி போட்டு கேட்குறேன், அதிமுக இந்தியா கூட்டணி ஆதரிக்கிறோன்னு கேட்குறீங்கல்ல, நான் திருப்பி கேட்குறேன் உங்களுக்கு, மதவாத பாஜகவை விட்டு விலகி பாஜக உறவை அறுத்தெறிந்து விட்டு அதிமுக தனியாக வருகிறது. திரும்ப திரும்ப எடப்பாடியார் சொல்லிட்டார் தேர்தலில் இந்த தேர்தலில் வரும் எந்த தேர்தலையும் பிஜேபியோட உறவு இல்லைன்ட்டார். அப்புறம் வந்து தீர்மானம் போடல நொட்டு நொசுக்குன்னா என்ன போயிடுச்சு, தீர்மானம் போட்டால் மட்டும் திமுக அடங்கிடுமா, இதுவே இது கேலி கூத்து, இந்த மாதிரி 1000 தீர்மானத்தை போட்டிருக்காங்கன்னு வாங்க. எல்லாரும் பிஜேபியோட ஒட்டி உறவாடினவங்க தானே, அது எதுக்கு அதிமுக மட்டும் நீ கழிவில் ஏற்றுறேன்னு நான், அவனா 1 வருஷம் இருந்துட்டு ஓடி வந்தான், ஜெயலலிதா பதவியை அனுபவிக்க தெரியாமல் ஓடி வந்தார், ஆட்சியை கவிழ்த்துட்டு வந்தார், அதுக்கப்புறம் அவரால் ஆட்சி கட்டிலின் அருகிலேயே போக முடியவில்லை. ஆனால் திமுக 4 வருஷம் பவரில் இருந்ததுங்க. எல்லாரும் ஒரு விஷயத்தில் ஒரே மாதிரி யோசிக்கணும். நீ எப்படி சொல்லுவேன், இந்தியா கூட்டணியில் திமுக அங்கம் வகிக்கும் போது பாஜகவை விட்டு விலகி அதிமுக இந்தியா கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்கக்கூடிய வைக்கக்கூடிய கோரிக்கை அயோக்கியத்தனமானது. அரசியலில் அயோக்கியத்தனம் செய்யக்கூடியவர்கள் தான் அப்படியெல்லாம் பேசுவார்கள். அவனோட பரம எதிரி திமுக, அவன் எப்படி அந்த திமுக அங்கம் வகிக்கக்கூடிய இந்தியா கூட்டணி ஆதரிப்பான்? இது என்ன லாஜிக் இது? இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறது, இப்போது அதை அரசியல் ரீதியாக பார்க்கறத தாண்டி நான் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சாமானிய வாக்காளர், பாஜக எனக்கு பிடிக்கல, பாஜகவை நான் விரட்டணும், 2024 பாஜகக்கு எதிராக இருக்கணும், திமுகவும் சிறுபான்மைக்கு எதிராக சரியாக செய்யலைங்கிற எனக்கு கோபம் இருக்குது, இஸ்லாமிய சிறை கைதிகள் உள்ளிட்ட விவகாரங்களில் கோபம் இருக்குது, அந்த நேரத்தில் எனக்கு அதிமுக மாற்றாக இருக்குன்னு நினைக்கும் போது அதிமுக பாஜக விமர்சனமே பண்ணலாம் அப்படிங்கும் போது ஆப்வியஸாக அந்த நேரத்தில் எனக்கு டவுட் இல்லைங்க. விமர்சனம் பண்ணலாம்னா இல்லையான்றது இப்போ தானே, இன்னும் தேர்தலுக்கு 3 மாதம் இருக்குங்க, தேர்தல் நெருங்கும் பொழுது விமர்சனங்கள் வெளியில் வரும். இன்றைக்கி நாங்கள் பாஜகவிடம் உறவில் இல்லை ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க, என்டிஏவிலேயே நாங்கள் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க. வேற என்ன உங்களுக்கு வேணும்? இந்த இஷ்யூவை பற்றி மல்யுத்த வீராங்கனைகளை பற்றி என்ன சொன்னாங்க, ராஜஸ்தான் தேர்தலை பற்றி என்ன சொன்னாங்க, பார்லிமெண்ட் அட்டாக்கை பற்றி என்ன சொன்னாங்க, 7 விடுதலையை பற்றி என்ன சொல்கிறாங்க, நீட்டை பற்றி என்ன சொன்னாங்க, ஒன்றுனா கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி நீ கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா தினம் தினம் நெஞ்ச கீழ்ச்சி காமிக்க முடியாதுன்றாங்க. இல்லை அவர் அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க, பாஜக விமர்சிக்கும் போது காங்கிரஸையும் சேர்த்து விமர்சிக்கிறாரு, அது வந்து பாஜக எதிர்ப்பை வந்து மட்டுப்படுத்துறதுக்கான. இல்லைங்க, பாஜக எதிர்ப்புக்கு நான் வைக்கிற அளவுகோல் தான் ஒரே அளவுகோல், புலிக்கு பயந்தவெல்லாம் என் மேலே படுத்துக்கொண்டு திமுகவும் அதை ஆதரிக்கக்கூடிய தொங்கு சதைகளும் பேசுவது என்பது அயோக்கியத்தனமானது. பாஜக எதிர்ப்புக்கு திமுக மட்டும்தான் ஒரே பங்குதாரரா, ஒரே சூத்திரதாரியா? அவுட் சோர்ஸ் பண்ணியாச்சா? ஐஎஸ்ஓ முத்திரை அவங்க தான் வாங்கி வச்சுருக்காங்களா? லைசன்ஸ் அவங்ககிட்ட மட்டும்தான் இருக்கா? பாஜகவை ஒருத்தன் எதிர்க்கணும்னா அவன் ஏன் திமுக ஆதரவு நிலையிலேருந்து மட்டுமே அதை எதிர்க்கணும்? ஒருத்தன் ஏன் பிஜேபியையும் திமுகவையும் சேர்த்து எதிர்க்க கூடாது? இல்ல காங்கிரஸை எதிர்க்கிறதுங்கிறது, காங்கிரஸையும் எனக்கு பிடிக்கல பிஜேபியும் பிடிக்கலன்னு சொல்றது மூலமா அந்த எதிர்ப்பு மட்டுப்படுகிறது? நீ எதை வைத்து சொல்லுகிறாய்? நீங்கள் எதை வைத்து சொல்லுகிறீர்கள்? ரெண்டு பேரும் இந்தியாவுக்கு துரோகம் பண்ணி இந்த மாநில நலன்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கான்றது ரெண்டு திராவிட கட்சிகளுமே எல்லா காலத்திலையும் பேசினது. இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறதால தேர்தல் நெருங்கி வரதால திமுக பேச மறுக்குது. ஆனால் திமுக அந்த நெருக்கடியில் அவன் பேசுறான். நான் திரும்பவும் சொல்கிறேங்க, பாஜக எதிர்ப்புக்கு நான் 1 2 3 4 5 6 7 நான் போட்டிருக்க இந்த அளவுகோல் படி இந்த கண்டிஷனாலிட்டிஸ் படி தான் நீ எதிர்க்கணும், அப்படி இல்லைனா நீ சங்கி என்று சொல்வது பச்சை அயோக்கியத்தனம். அதுவும் 4 ஆண்டு காலம் பாஜக அரசியல் ஆட்சியில் இருந்து விட்டு இன்றைக்கு அந்த கண்டிஷனாலிட்டிஸை வைப்பவர்கள், இதை விட ஒரு மோசமான அவலமான அரசியல் வேறு எதுவும் இருக்க முடியாதுங்க. பிஜேபியை எதிர்க்கணும்னா திமுக சொல்கிற ஸ்டாண்டர்ட்ஸில் தான் எதிர்க்கணும்னு சொல்வது எந்த விதத்தில் நியாயங்க?
அப்போசிஷன் எம்பிஸ் சஸ்பெண்ட் ஆனதில் வந்து அவர் சரிதான் சொல்கிறாரு, மழை வெள்ளத்தில் வந்து மத்திய அரசு சரியாக செயல்படலை, வெதர் ஃபோர்காஸ்டிங் இல்லைன்னு சொல்லும்போது மத்திய அரசு குறை சொல்கிறது வருத்தம் அளிக்குதுன்னு பேசுகிறாரு அப்படிங்கிற டோனெல்லாம் தாங்க. நான் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி அந்த விஷயத்தில் நீ எங்கே இருந்த, இந்த விஷயத்தில் எங்கே இருந்த, அந்த விஷயத்தில் எங்கே, இந்த கதையே வேணாம். நான் என்ன கேட்குறேன், எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் தேவையானது என்னங்க, பிஜேபி அதிமுக கூட்டணி இல்லைன்னா பிஜேபிக்கு அதிமுக ஓட்டு போக போகிறதில்ல, அதோடு நிறுத்திக்கும். ஒவ்வொன்றத்துக்கும் உங்கள் இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒத்துமோ அப்படியே பொங்கி வழிதா, சனாதனத்தை பற்றி பேசி சந்தி சிரிக்குதில்ல வட இந்தியாவில், ஆ வெளிப்படையாக விபி சிங் சிலை திருப்பிழாக்கு எந்த அகிலேஷ் யாதவை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி நீங்கள் முச்சி மோந்தீர்களோ, அதே அகிலேஷ் யாதவ் அங்கே போய் எட்டு நாள் முடியறதுக்குள்ள ஒரு பிஏ போடுறாரு, ஹிந்து மதத்தை விமர்சிப்பதை திமுக நிறுத்த வேண்டும்னு இந்து பேப்பரில் பேஜ் ஒன்றில் வருது. எவனாவது தமிழ்நாட்டில் இருக்க ஊடகங்கள் அதை எடுத்தானா, எந்த ஊடகமாக அதை எடுத்து விவாதிச்சுதா, இல்லை பேசினாங்களா, அது ஒரு செய்தியாக அதை போட்டானுங்களா, விவாதம் கூட ரெண்டாவது. அகிலேஷ் யாதவோட செக்ரட்டரி ட்விட்டரில் எக்ஸில் போடுறார், திமுகவின் இந்து மத எதிர்ப்பு மிகப்பெரிய சிக்கலை எங்களுக்கு உண்டாக்குங்கிறது, பிடிக்கலையா இந்து மதத்தை விட்டு வெளியில் போயிடுங்க, இந்து மதத்தை கீழ் இழிவுபடுத்தாதீங்கன்னு அகிலேஷ் யாதவோட செக்ரட்டரி சோஷியல் மீடியாவில் போடுறாருங்க. அது ஒரு வாரம் முன்னால் தான் வந்து இங்கே நின்றுட்டு போனார் விபி சிங் சிலை திறக்கிறதுல. அப்போ இந்தியா கூட்டணி உள்ளே இருக்கக்கூடிய இந்த கடுமையான முரண்பாடுகள் அந்த கூட்டணியை கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறது. எவனாவது பேசலானா இந்தியன் தமிழ்நாடு மீடியாவில், எதற்காக இந்த ஓரவஞ்சனைன்ற, நான் பிஜேபியை எதிர்ப்பதற்கு திமுக முன்வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு இது இருக்கு இல்லையா டெம்ப்ளேட்டு, அதுக்குள்ளே நின்று தான் நீ பேசணும், அப்படி இல்லைன்னா நீ சங்கின, நீ யார் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு, இவன் மதவாதியாக மத சார்பற்றவனான்னு சர்டிஃபிகேட் கொடுப்பதற்கு நீங்கள் யார், எல்லாரும் மதசார்பற்றவன் தான் தமிழ்நாட்டில். அப்படி பார்த்தா 4 வருஷம் பிஜேபியோட பவரில் இருந்துட்டு இன்றைக்கி பிஜேபி எதிர்ப்பவர்களின் மத சார்பின்மை தான் சந்தேகத்திற்குரியது. அதிமுகவுடைய அந்த பொதுக்குழுவில் இந்த பாட்டு விட்டுட்டா இன்னொரு பாட்டு வந்து ஆளும் கட்சிக்கும் ஆளும் அரசுக்கு எதிரான விமர்சனம். 23 தீர்மானங்கள் கிட்டத்தட்ட 18 தீர்மானங்கள் வந்து திமுக அரசு பேரவைத் தலைவர் கண்டனம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் அவர் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு வந்து பொம்மை முதல்வர் ஸ்டாலின்கிற வார்த்தை பயன்படுத்துகிறாரு, சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறாரு, அவ்வளோ குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போகிறார். அவங்க தங்களுடைய மெயின் எதிரியை திமுகவை தான் பார்க்குறாங்க, பிஜேபியை பார்க்கல. பிஜேபியை விமர்சிக்க வேண்டிய அளவுக்கு அதிமுக விமர்சிக்கவில்லை என்பது உண்மை, நான் ஒப்புக்கொள்கிறேன். அதற்கு கம்பல்ஷன்ஸ் இருக்கலாம், தேர்தல்கள் நெருங்கும் பொழுது விமர்சனங்கள் அதிகமாகும், கண்டிப்பாக பிஜேபி மீது அது அதிகமாகும். அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக தான் எதிரி, அதனால் திமுகவை தான் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பற்றியெல்லாம் எடப்பாடியார் சொல்லக்கூடிய கருத்துக்களை, அதிமுக சொல்லக்கூடிய கருத்துக்களை சரியான கோணத்தில் திமுக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி என்கவுண்டர் கில்லிங்ஸ் எவ்வளோ மோசமாக தமிழ்நாட்டில் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஹென்றி திப்பேங் போன்ற மனித உரிமை ஆர்வலர்களே வந்து மிகவும் கவலை தெரிவிக்கிறார்கள். இந்த வருஷத்தில் எவ்வளோ என்கவுண்டர் நடந்திருக்கு, இது வரைக்கும் 4 டபுள் என்கவுண்டர். டபுள் என்கவுண்டர்லாம் கொடூரமான விஷயம், ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸுங்க. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் என்கவுண்டர் பண்ணுறதுன்றது மிக அபாயகரமான போக்கு. ஒவ்வொரு என்கவுண்டர் எடுத்தும் மர்டர், சம்பந்தப்பட்ட போலீஸார் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பது தான் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. இன்றைக்கி அவற்றையெல்லாம் காற்றில் பறக்க விட்டு விட்டு தமிழ்நாட்டில் வந்து நிலைமை மோசமாக போயிட்டு இருக்குங்க. என்கவுண்டர் கில்லிங்கை பற்றி செயற்குழு தெரிவித்ததும், அதிமுக செயற்குழு தெரிவித்ததும், ஹென்றி திப்பேங் போன்றவர்களுடைய கருத்துக்களும் மிகுந்த கவலைக்குரியவை, கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியவை. அதை ஒரு எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கொண்டு திமுக அரசு தன்னுடைய செயல்பாடுகளை திருத்தி கொள்ள வேண்டும். மாறாக எதிர்க்கட்சிகளுக்கும் ஹென்றி திப்பேங் போன்றவர்களுக்கும் உள்நோக்கம் கற்பிப்பது என்பது இந்த அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயரைத்தான் கொண்டு வரும். சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய சிக்கலில் தமிழகத்தில் இருக்கிறது என்பது உண்மை. மற்றபடி இந்த பொம்மை முதலமைச்சர் போன்றவற்றுக்கெல்லாம் நான் எந்த கருத்தும் தெரிவிக்க விரும்பவில்லை, அது அரசியல் ரீதியிலான குற்றச்சாட்டு. ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிமை அரசன் இவங்க சொன்னதும் நீ பொம்மை முதலமைச்சர் சொன்னதும் தானிக்கு தினின்வாங்க. நாம் ஒரு பத்திரிகையாளராக அரசியல் பார்வையாளராக நாம் கவலைப்பட வேண்டியது என்கவுண்டர் கில்லிங்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த அரசு இதனை முளையிலேயே கிள்ளி எறியாவிட்டால் மிகப்பெரிய அளவில் இந்த அரசுக்கு இது பிரச்சனையை உண்டாக்கும், நிச்சயமாக பிரச்சனையை உண்டாக்கும். எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக இந்த அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டு இருக்காரு. வெள்ள நிவாரணப் பணிகளில் அரசு சரியாக செயல்படலைங்கிற குற்றச்சாட்டை அவர் வைக்கும்போது முதல்வர்கிட்ட கேட்குறாங்க. தூத்துக்குடி நெல்லை ஆய்வுப் பகுதியில் இருக்கும்போது, ஆய்வுப் பணிகள் இருக்கும்போது கேட்கும்போது முதல்வர் என்ன சொன்னார்னா, யார் இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தை டிவியில் பார்த்து தெரிஞ்சுட்டுன்னு சொன்னார், அவரா அப்படின்னு பதில் சொல்லிட்டு கடந்து போயிடுவார். எந்த ஸ்டெர்லைட்டுக்காக இந்த ஒரு கமெண்ட்டை வச்சாரோ, ஸ்டெர்லைட்டுக்கு நீதி வாங்கி தருவேன்னு சொன்னாரோ, அந்த ஸ்டெர்லைட்டில் ஆணையத்துடைய பரிந்துரையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய நபருக்கு இன்றைக்கி பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்குது. ராஜேஷ் தாஸுடைய குற்றத்தில் வந்து திமுக எடுத்த நிலைப்பாடு இன்றைக்கி வந்து அவருக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதிமுக ஆட்சியில் அதிமுக செஞ்ச தவறுகளுக்கு இன்றைக்கி வந்து
திமுக அந்த தவறுகளை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கிறதா இல்லை எப்படி கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு அங்கே போய் பேசிய இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் தூத்துக்குடி எம்பி கனிமொழியும் திமுக தலைவர்களும் தொடர்ச்சியாக தெரிவித்த வார்த்தை இது தென்னிந்தியாவின் வாலியன் ஜாலியன் வாலாபாக் என்று பேசினார்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை 2018 நடைபெற்ற தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை இது தென்னிந்தியாவின் ஜாலியன் வாலாபாக் என்று பேசினார்கள். சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் தப்ப விட மாட்டேன்னார் ஸ்டாலின். ஆனால் அருணா ஜெகதீசன் கமிட்டி ரிப்போர்ட்டில் அந்த 9 காவல்துறை உயர் அதிகாரிகள் மீது அவர்கள் மீது சஸ்பென்ஷன் போடணும், அவங்க மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற பரிந்துரை முற்றிலுமாக மாநில அமைச்சரவையால் நிராகரிக்கப்பட்டது. அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை கண்டிப்பாக இருக்காது என்ற அந்த ஆணையத்தின் பரிந்துரை முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டது. அதுக்கு அரசுக்கு உரிமை இருக்கான்னா இருக்குது. ஏன்னா ஒரு கமிஷனோட பரிந்துரை என்பது ரெக்கமெண்டேட்டரி நேச்சர் தான், நாட் பைண்டிங் இன் நேச்சர். ஆனால் நீங்கள் தேர்தல் காலத்தில் 2 தூத்துக்குடி துப்பாக்கி சீட்டை வைத்து திமுக வெற்றி பெற்றது. 19 மக்களவைத் தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல். அதில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் மிக முக்கியமானது சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் எவ்வளோ உயர் பதவியில் இருந்தாலும் தப்ப முடியாதுன்னு. அதே அருணா ஜெகதீஷன் கமிட்டி அந்த 9 காவலர்கள் மீது, ஐஜி அறந்தவர் ஏடிஜி ஆனார், இன்றைக்கி டிஜிபி ஆகிட்டார், டிஐஜி அறந்தவர் ஐஜி ஆகிட்டார், ஒருத்தர் மேலே கூட நடவடிக்கை இல்லை, யாரோ கடைநிலை ஊழியர்கள் மேலே நடவடிக்கை எடுத்துகிட்டு அதையும் எதிராக பண்ணிட்டாங்க. ஆகவே அந்த மக்கள் கேட்பது அந்த தூத்துக்குடி மக்களுக்கு திமுக நியாயம் வாங்கி தரவில்லை, ஆட்சிக்கு வந்த பிறகும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை திமுக பாதுகாக்கிறது என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை வைத்து மறுபடியும் சொல்கிறேன், 1 அல்ல 2 தேர்தல்களை வெற்றி பெற்ற திமுக இன்றைக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விட்டுவிட்டு தூத்துக்குடி மக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறது. அதுதான் உண்மை. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வாக்குறுதிகளை நீங்கள் அள்ளி வீசினீர்கள், ஒருத்தர் மேலே கூட ஆக்ஷன் இல்லைங்க. இத்தனைக்கும் அருணா ஜெகதீசன் கமிட்டி அடையாளம் காணுது இவங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு. இல்லை அதில் வந்து ரெவென்யூ சைடில் குற்றம் சாட்டப்பட்ட ஆட்கள் மேலே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துருச்சு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் ஆக்ஷன் எடுக்கல. அதுதான் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆட்சிகள் மாறினாலும் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் காட்சிகள் மாறுவதில்லை. போலீஸ் லாபியை பகச்சுக்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை. அது ஜெயலலிதாவோ கருணாநிதியோ எடப்பாடியோ ஸ்டாலினோ, போலீஸ் லாபியை பகச்சுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியாளர்கள் யாருமே தயாராக இல்லை. திரும்பவும் சொல்கிறோம், தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை வைத்து 2 வெற்றி பெற்ற திமுக இன்று தூத்துக்குடி மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் எழுத்து கொண்டிருக்கிறது. அதை கூச்சமே இல்லாமல் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறது. நம்ம கேட்கறதெல்லாம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்னன்னு தான் கேட்கணும். நீங்கள் கொடுக்காத வாக்குறுதிகளின் அடிப்படையில் உங்களிடம் ஒரு கேள்வி கூட இங்கே கேட்கப்படவில்லை. இதற்காகத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள், நீங்கள் நியாயம் வாங்கி கொடுப்பீர்கள் என்று தான் வாக்களித்தார்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்பது மனித குலத்துக்கு எதிரான குற்றம். நிராயுதபாணியாக இருந்த மக்கள் மீது காவல்துறை மிருகத்தனமாக துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத குற்றம் அது. இதே வளர்ந்த நாடாக இருந்தால் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இன்றைக்கு சிறைக்கு பின்னால் கம்பிகளை எண்ணிக்கொண்டிருப்பார்கள். 1 போலீஸ்காரன் மேலே கூட ஆக்ஷன் எடுக்கலாங்க. 13 பேர் நாயை சுட்டுக் கொள்றோம், குருவிகளை சுட்டுக் கொள்வது போல் கொன்றார்கள் அன்னைக்கு. அதை நான் சொல்கிறேன், 19 21 திமுக அதை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, டிஎம்கே யூஸ்ட் இட் டு த ஹில்ட், கடைசி துளி வரையில் அதை பயன்படுத்தியது திமுக அந்த துப்பாக்கி சூட்டை. சொன்னல 2 லாஸ்ட் மைல் வரைக்கும் போய் அவங்க அட்வான்டேஜ் எடுத்தாங்க. இன்றைக்கி அந்த ரிப்போர்ட்டை தூக்கி கேபினெட்டில் டிஸ்கஷனில் அந்த சம்மந்தப்பட்ட 9 உயர் காவல்துறை அதிகாரிகள் மீது கிரிமினல் ஆக்ஷன் அண்ட் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன், போத் ப்ராசிக்யூஷன் அண்ட் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் என்கின்ற பரிந்துரையில் தேர் இஸ் நோ கிரிமினல் ஆக்ஷன், நோ ப்ராசிக்யூஷன், ஒன்லி டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன்னு அந்த பரிந்துரையை நிராகரிக்கிறார்கள். அந்த டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனும் லோ லெவலில் இருந்த ஒரு எஸ்ஐ ஒரு இன்ஸ்பெக்டர் அவங்கள 10 சஸ்பெண்ட் வேலை செத்துட்டாங்க. அதுக்கு மேலே இருந்த டிஎஸ்பி எஸ்பி டிஐஜி ஐஜி எந்த ஆக்ஷனும் இல்லை. அதில் டிஐஜியாக இருந்தவர் ஐஜி ஆகிட்டார், ஐஜியாக இருந்தவர் ஏடிஜி ஆகிட்டார், ஏடிஜியாக இருந்தவர் இன்றைக்கி டிஜியாகவே ஆகிட்டார். அவர் தான் அந்த துப்பாக்கி சூட்டுக்கு முழு முதற் காரணம். வரப்போது அடுத்த தேர்தல் எப்படி போய் தூத்துக்குடியில் மக்களை நீங்கள் சந்திப்பீர்கள், தென் மாவட்டங்களில் எப்படி மக்களை சந்திப்பீர்கள்? நீங்கள் கொடுத்த வாக்குறுதி, நீங்கள் கொடுக்காத வாக்குறுதியை கேட்டால் தப்பு. நீங்கள் தெரு தெருவாக போய் பேசுனீங்க, தென் மாவட்டம் பூரா பேசுனீங்க, தூத்துக்குடியில் சந்து பொந்தெல்லாம் பேசுனீங்க, சம்மந்தப்பட்டவர்கள் தப்ப முடியாதுன்னு. 2 ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒரு அசம்பிளி எலெக்ஷனை ஜெயிச்சுட்டு இன்றைக்கி வந்து மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை திமுக இழைத்திருக்கிறது. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் வரலாற்றில் காவல்துறையை தனியாக பார்த்துக்கிட்ட அமைச்சர் அப்படின்னா கக்கன் மட்டும்தான். அதுக்கப்புறம் அது கிடையாது. அதுக்கு பிறகு வந்து முதலமைச்சரே 2001 2006 நினைக்கிறேன் வைகோ நடைபயணம் வரும்போது சென்னைக்குள்ளே வரும்போது அவர் தடுத்து நிறுத்துறதுக்காக ஒரு உத்தரவு போடப்படுது,
சென்னை மாநகராட்சி காவல்துறை நடவடிக்கை எடுக்கல அப்படின்ன உடனே அடுத்த 5 நிமிடத்தில் அவருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு ஒரு சென்னைக்குள்ள ஒரு ECR-ல சிஎம் கான்வாய் 22 மணி நேரம் வந்து 22 நிமிஷம் பப்ளிக் அந்த ஒரு கூட்டத்தில் நிறுத்தப்படுது, எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டேங்குது. அப்போ இதுவரைக்கும் இருந்த முதலமைச்சர்கள் ஓரளவுக்கு கிளீனாக இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு சடன் பவர் அதை வச்சுருந்தாங்க, இன்னைக்கு அந்த பவர் கூட சிஎம் கண்ட்ரோலில் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். உங்கள் கேள்வியிலே பதில் இருக்கு, நீங்கள் என் வாயால் பதில் வாங்க வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். உங்கள் கேள்வியிலே உங்களுக்கு பதில் இருக்கிறது. இல்லை, அது ஏன் அந்த நடவடிக்கை அப்படி இருக்கு? இது திராவிட மாடல். இதுக்கு முன்னாடி திரு கலைஞர் அவர்களும் இதே, இது திராவிட மாடல். அவர் தன்னை திராவிட மாடல் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்காரா? அந்த ஹை மாரல் கிரவுண்ட் அவர் எங்கேயாவது எடுத்தாரா? இந்த பிரச்சனைலாம் ஏன் வருது? பேசாத பேச்சு காது வரைக்கும் வாய் கிழிஞ்சதில்லை. உலகத்திலே நாங்கள் தான் உத்தமர்கள், இந்தியாவிலே நாங்கள் ராமராஜ்யத்தை கொடுக்குறோம்னு பேரை சொல்லலையே ஒழிய வித்தியாசமானவர்கள். வி ஆர் கவர்மெண்ட் வித் டிஃப்ரென்ஸ்னு சொன்னீங்க, இன்றைக்கி சந்தி சரிக்குதில்லை. மீடியா எப்படி மோடி காலடிக்கில் டெல்லி மீடியா அடங்கி கிடக்குதோ, கட்டுண்டு கிடக்கிறதோ, தமிழ்நாட்டு ஊடகங்கள் இங்கே ஆட்சியாளர்களின் காலடியில் கட்டுண்டு கிடக்கின்றன. உண்மை வெளியில் வரலை. தூத்துக்குடி சம்பவத்திலலாம் திரும்ப சொன்னேன், எவ்வளோ பெரிய ப்ராமிசஸ் திமுக கொடுத்ததுங்க, எவ்வளோ பெரிய ப்ராமிஸை கொடுத்தது. இன்றைக்கி என்ன நிலைமை? ஏன் கேட்க மாட்டேன்றான்? ஒரு எடிட்டோரியல் எழுதுனானா எவனாவது? இல்லை ஒரு விவாதம் பண்ணானுங்களா தொலைக்காட்சியில்? இதே எடப்பாடி பீரியடில் எவ்வளோ கிழிச்சு எரிஞ்சிங்க, நல்லது. ஆனால் இன்றைக்கி ஏன் நீங்கள் அதை செய்யலை? எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் ஊடகங்கள் எடப்பாடி பழனிசாமி அன்றைய ஆட்சியாளர்களை விமர்சித்ததில் 20% கூட இன்றைக்கு திமுகவை ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விமர்சிக்கவில்லை என்பதுதான் உண்மை. இல்லை, இதுக்கு என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, பாசிசத்துக்கு எதிரான எதிர்ப்பில் போய்கிட்டு இருக்கோம், இப்போ வந்து நீங்கள் இந்த பக்கம்லாம் கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் பாசிசத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, நீங்கள் பாசிச ஆதரவாளர்கள் அப்படிங்கிற கருத்து வைக்கிறாங்க. அதான் கொள்ளை அடிக்கிறவன், ஊர் தாலியாக இருக்கிறவன், அயோக்கியத்தனம் பண்ணுறவன், இவன் எல்லாம் வைக்கக்கூடிய வாதம் இது. தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். நினைவில் கொள்ளுங்கள், பாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் ஊழலற்ற நிர்வாகம், நேர்மையான நிர்வாகம் என்பது டு சர்டன் எக்ஸ்டென்ட் முடிந்த வரையில் அடிப்படை தேவை. ஊழல் வேறு, மதவாதம் வேறு. மதவாதம் தான் ஊழலை விட ஆபத்தானது என்று சொல்வது கரெக்டு. ஆனால் ஊழல் என்பது ஒரு எல்லையை கடந்து போகும் பொழுது, பறந்துபட்ட நாம அது மாறும் பொழுது, உங்களுடைய மதவாத எதிர்ப்பு என்பது செயலிழந்து போகும். மறந்து விடாதீர்கள், 1920களின் இறுதியிலும் 30களின் துவக்கத்திலும் ஜெர்மனியில் இந்த நிலைமை தான் காணப்பட்டது. கட்டற்ற ஊழல், நெப்போட்டிசம் என்று சொல்லக்கூடிய குடும்ப அரசியல், இவையெல்லாம் தலைவிரித்து ஆடியது தான் ஹிட்லரை கொண்டு வந்து உட்கார வைத்தது. ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க 1920-க்கும் 30-க்கும் ஹிட்லருக்கும்? 2009-14 டெல்லியில் என்ன நடந்தது, தமிழ் இந்தியாவில் என்ன நடந்தது, எவ்வளோ ஊழல், 2G ஊழல், வெல்லிங்டன் இது நிலக்கரி ஊழல், ஆதர்ஷ் ஊழல், காமன்வெல்த் ஊழல், திருமண பக்கம்லாம் ஊழல், யார் வந்து உட்காந்தா 14? இன்ன வரைக்கும் நகர்த்த முடியல, உங்களால் நகர்த்த முடியல. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரீ கண்டிஷன் அது. ஃபாசிஸ்ட் ஆன்ஸ்லாட் தொடங்குறதுக்கு முன்னால் ஃபாசிச பேர் அதிர்வு உங்கள் முகத்தில் வந்து விழுவதற்கு முன்பு களத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் என்பது பெரிய ஊழலும் குடும்ப அரசியலும். இது ஃபேக்ட்டு, உலகம் பூரா நடந்தது, இந்தியாவில் நடந்தது. அதை பார்த்து புத்தி வரலல்ல, மதவாதம் பெருசாக ஊழல், இந்த வாதமே அயோக்கியத்தனமானது. சம்பந்தப்பட்டவர்களிடம் கையூட்டு வாங்குபவர்கள், கைக்கூலிகள், மாதாந்திர சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் ஆளும் தரப்புக்கு, அவர்கள்தான் இப்படிப்பட்ட வெட்கங்கெட்ட கேடுகட்ட வார்த்தைகளை பேசுவார்கள். எது ஊழல் பிரச்சனையே கிடையாது, மதவாதம் தான் பிரச்சனைன்னு புத்தி இருக்கவன் இதை பேச மாட்டான். இப்படி பேசுபவர்கள் தங்களை கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லிக்கொள்வது அருவறுப்பானது. அதாவது தாங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறோம், மக்கள் மன்றத்தில் தாங்கள் அம்பலப்பட்டு போகிறோம். ஒரு குறைஞ்சபட்ச அறிவு இருக்கவன் அரசியலை இன்றைக்கி பார்க்க ஆரம்பித்தவங்க கூட நம்முடைய முகத்தில் காரி உமிழ்வான் என்கின்ற லஜ்ஜையே கூச்சமே வெக்கமே இல்லாமல் பேசுகிறாங்க. மதவாதம் தான் எங்களுக்கு பெரிய ஆபத்து, லஞ்சம் ஆபத்து இல்லைன்னு. மதவாதம் தான் ஆபத்துன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மதவாதத்துக்கு போகிற பாதை லஞ்ச ஊழலில் புளுத்து நெளியக்கூடிய பாதை. ஊர் தாலி அறுத்துக்கிட்டு, ஊரையே கொள்ளை அடிச்சுக்கிட்டு, கமிஷன் ராஜ்யம் நடத்திக்கிட்டு, நான் மதவாதத்தை எதிர்ப்பேன், மோடியை எதிர்ப்பேன், ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பேன்னு சொன்னால் அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. இது புரியாத அளவுக்கு இவர்கள் மூடர்கள் அல்ல, தெரிஞ்சே மக்களை ஏமாத்துறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வசூல் நடக்குது, மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், மதவாதம் தான் ஆபத்தானது என்பதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. ஆனால் ஊழல் தலைவிரித்து ஆடும் பொழுது, குடும்ப அரசியல் கூச்ச நாச்சம் இல்லாமல் போகும் பொழுது ஃபாசிசத்துக்கான பாதை மென்மையானதாக மாறிப்போகும். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுவரை எங்களோடு இருந்த கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.